அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு ஜோதிட ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை. தினமும் ஒரு வீடியோவை பார்த்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள், சிறப்படையுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். நமது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் நம்ம துர்கை வழிபாடு செய்வோம் இல்லையா. அப்படி ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு கிழமைகள்லேயும் நம்ம துர்கை வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அன்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். துர்கை சன்னதியில் மாலை 4-6 மணிக்குள்ள விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சு வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது செல்வங்கள் பெருகும், கடன் தொல்லைகள்லாம் தீரும். திங்கக்கிழமை காலை 7-9 மணிக்குள்ள துர்கைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வெண்பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சு வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணால் மூட்டு நோய்கள்லாம் நீங்கி கல்வி சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 3-4 மணிக்குள்ள வடக்கு நோக்கி விளக்கேற்றி வச்சு தக்காளி சாதம் நைவேத்தியமாக செஞ்சு வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது மாங்கல்ய பலம், குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல பலன் இருக்கும். புதன் 12 மணி முதல் 1 மணிக்குள்ள பஞ்சுத்திரி விளக்கு ஏற்றி புளியோதரை சாதம் நைவேத்தியமாக செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா பதவி உயரும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சம்பந்தமான நோய்கள்லாம் தீர்ந்து நல்ல பலன் கிடைக்கும். வியாழன் 1-3 மணிக்குள்ள விளக்கேற்றி எலும்பிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் செய்யணும். வியாபார லாபத்திற்கும் இதய நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளி காலையில் 10-12 மணிக்குள்ள நல்லெண்ணெய் இல்லைனா நெய் தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் இல்லைனா பாயாசத்தை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தீராத துன்பம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும். ராகு தோஷத்தால் திருமண தடை இருந்திருந்தால் அதுவும் நீங்கி பல சுபிட்சமான விஷயங்கள் நடக்கும். சனி காலை 9-10 மணிக்குள்ள மஞ்சள் துணி திரியால விளக்கேற்றி காய்கறியுடன் சாதம் கலந்து நைவேத்தியமாக செஞ்சு வழிபாடு செய்யணும். இப்படி செஞ்சால் வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். சிறுநீரக கோளாறுகள் நீங்கி அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய பல வாய்ப்புகளும் இருக்கும். இந்த வழிபாடு உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக உபயோகப்படக்கூடிய ஒரு பதிவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம், மங்களம், நன்மைகள், அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.